ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். ஒரு குட் நியூஸ், கட்ஸிட ஏர்ட்ரூப் கன்ஃபார்ம் ஆகிட்டு கூக்கோயின் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 8ஆம் தேதி யூடிசி 10 மணிக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதோட ஆனாலும் இருந்தாலும் எங்களுடைய ஸ்னாப்ஷாட் 3ஆம் தேதின்னு சொல்லி இந்த ஸ்னாப்ஷாட் இன்னும் எடுக்கப்படலை. இப்பையும் லோட் ஆகிக்கொண்டு இருக்குது. யூ எலிஜிபிள், சில பேருக்கு யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு சொல்லி வருது. சில பேர் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணி எலிஜிபிள் ஆகி வச்சிருக்கிறாங்க. இன்னும் ஸ்னாப்ஷாட் எடுத்து எங்களுக்கு டோட்டல் எலெக்ஷன் எவ்வளோன்னு சொல்லி இது வரைக்கும் எங்களுக்கு கலெக்ட் பண்ணல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து இந்த நோட் பேன்னு சொல்லப்போகிற மைனிங் வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். கிராஸ் நெட்ஒர்க் மாதிரி ஓட்டோவா எக்ஸ்டென்ஷனில் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். கிவி எக்ஸ்டென்ஷனில் எங்களுடைய பாவிக்கப்படாத ஏர்ட்ராப்ஸை வச்சுக்கொண்டு, பாவிக்கப்படாத டேட்டா வச்சுக்கொண்டு இது ஒர்க் பண்ணி கொண்டிருக்குது. அது சொலோனா ப்ளூக் செல்லான் வரப்போகுது. கிராஸ் மைனிங் சொலோனா ப்ளூக் செல்லான் வந்த மாதிரி இவங்களும் சொலோனாலாம் வரப்போகுதுன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த மைனிங்குள்ளே வந்து டெய்லி உள்ளே வாங்க, டெய்லி வந்து கனெக்ட் ஆகிருந்தா கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும், அதை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட ஓப்பன் டேஷ்போர்டுன்னு சொல்லி இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெய்லி உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணக்கூடியதாக இருக்கும். டெய்லி ரிவார்டுன்னு சொல்லி 100 பாயிண்ட்ஸ் டெய்லி தருவாங்க. அதை டெய்லி பாயிண்ட்ஸை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுடைய நெட்ஒர்க் டெகிட்ட வந்து செக் பண்ணி பாருங்கள் கனெக்ட் ஆகியிருக்கான்னு சொல்லி. அதோட பிளம் ஏர்ட்ரோப், பிளம் ஏர்ட்ரோப்ட்டு வந்து ஒரு கேள்வி கேட்டுருக்குறாங்க. என்னென்னு சொன்னால், நாங்கள் சேம் வைஃபைல வேறு வேறு ஃபோனில் நாங்கள் யூஸ் பண்ணலாமா, வேறு வேறு ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு அவங்க ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. எஸ், நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு வைஃபை இருந்தால் இல்லை 4 மொபைலில் ஒர்க் பண்ணுறது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதை அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. அந்த ஃபார்ம் பண்ணுறதை அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. யாருடைய டோக்கன்ஸ், யாருடைய ஏர்ட்ரோப் பேன் பண்ணப்படும்ன்றா சீட்டஸ்ட் ஸ்கேமர்ஸ், யாரெல்லாம் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் போட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, ஓட்டோ கிளிக்கர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, ஓ இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் ஃபார்மிங், இப்படியான ஸ்கேம் பண்ணக்கூடிய, சீட் பண்ணக்கூடிய சில வேலைகள் செய்கிறவர்களுடைய அக்கௌண்ட்ஸ்கள் பேன் பண்ணப்படும், அவர்களுக்கு ஏர்ட்ராப்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லி அவங்க ஆஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இவர்களில் ஒருவராக இருந்தால் தவிர்த்துக்கொள்ளவும், இன்றுடன் நிறுத்திக்கொள்ளவும், உங்களுடைய ஏர்ட்ராப்பை ஜெனுவினாக பண்ணிக்கொள்ளுங்க. இது பிளம் பைனான்ஸ் ஏர்ட்ராப் சப்போர்ட், பைனான்ஸ் சப்போர்ட் இருக்கிற ஜெனுவினான ஒரு ஏர்ட்ராப் இந்த பிளம். ஸோ இதில் ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க, சீரியஸாக ஒர்க் பண்ணி உங்களோட பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது பார்க்க போகிறது இந்த பேபி டோஜின்னு சொல்லப்படுற ஒரு ஏர்ட்ராப், பேபி டோஜின்னு சொல்லப்படுற கோயின், லிஸ்டடான கோயின், அவங்களுடைய ஏர்ட்ராப் தான் இந்த போஸ்ன்னு சொல்லப்போகிற ஏர்ட்ராப். நாங்கள் மைன் பண்ணி கொண்டிருக்கோம், கண்ணால் ஒரு 1 மந்தாக நாங்கள் மைன் பண்ணி கொண்டிருக்கோம். அதில் போனீங்களா இருந்தால் வாலெட் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்திருக்குது. அவங்களுடைய ஏர்ட்ராப்பில் டாஸ்க்குன்னு சொல்கிற அப்டேட் ஒன்று இருக்கும், ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா முதலாவது அப்டேட்டே இந்த டோன் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டோன் கீப்பர் அல்லது டோன் சப்போர்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது டோன் ஸ்டேஷன் சொல்லப்படுற ஏர்ட்ராப், நாங்கள் மைனிங் பற்றி டீட்டெயிலாக வீடியோ போடலை. அவங்களுடைய ஏர்ட்ராப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 4ஆம் தேதியோடு நிற்பாட்டுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு, நாங்கள் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு. அதோட அவங்க சொல்லியிருக்காங்க டோன் ப்ளாக் செயின்லாம் நாங்கள் லிஸ்ட் பண்ண போகிறதாக, அதோட அவங்க லிஸ்ட் பண்ண போகிறதாக சொல்லியிருந்தாங்க. அதோட நோ லொக் ஓ வெஸ்டிங், நோ அடிஷனல் சப்ளை, நோ விசிஎஸ், இப்படி நிறைய அப்டேட்டுகள் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதோட அந்த அப்டேட்டுகளை வந்து உள்ளே வந்து பார்த்திங்களா இருந்தால் அந்த மைனிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்களா இருந்தால் அப்படி லோட் ஆகும். அதில் ஃபார்ம்ஸ் இன் 18-42 நாள் எங்களுக்கு சான்ஸ் இருக்குது. டெய்லி செக்இன் பண்ணுறது மூலமாக எங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். டெய்லி செக்இன் பண்ணிக்கொள்ளுங்கள். இதோட பாயிண்ட்ஸ், இதோட கோயினுடைய பேர் சூன்னு சொல்லப்படுற கோயினாக தான் இது வரப்போகுது. இந்த ஃபார்மிங்லேருந்து நாங்கள் வர பெற்றுக்கொள்ள போகிற கோயின்ற பேர் சூன். ஓகே, இதில் வந்து ஒவ்வொரு 8 ஹவர்ஸ் கொடுக்காகவும் ஸ்டார்ட் ஃபார்மிங்னு நீங்கள் ஸ்டார்ட் ஃபார்மிங்கை கொடுத்துக்கொள்ளணும். 8 ஹவர்ஸ் கொடுக்கா தண்ட வாட்டில் வந்து ஸ்டார்ட் ஃபார்மிங் கொடுத்துக்கொள்ளுங்க. தண்ட வாட்டில் அது மைன் ஆகி கொண்டிருக்கும். நீங்கள் அடிக்கடி வந்து டெப் பண்ணியெல்லாம் மண் பண்ண தேவையில்லை. அதோட குவெஸ்டின் சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. அதில் டொன் போல்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன ட்ரான்ஸாக்ஷன் பண்ண சொல்லி கேட்பாங்க. அது உங்களோட ஆப்ஷனல், கட்டாயம் இல்லை. சில நேரங்களில் உங்களுக்கு கட்டாயம் சில நேரத்தில் சொல்லலாம். ஸோ பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கொள்ளுங்க. வேறு வேறு டாஸ்கள் இருந்தால் பார்த்துக்கொள்ளுங்க. அதோட ஜாயின் பிளம் ட்ரைப், இந்த பிளம் ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணி கொள்வது, அது மூலமாக சின்ன பாயிண்ட்ஸ் வந்து எங்களுக்கு தருவாங்க. சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தருவாங்க. ஸோ 8 ஹவர்ஸுக்கு ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஒர்க் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி அதை ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்க போகிறது இந்த சீலியா. சீலியாட்டே ரெண்டு மூணு கேள்வி கேட்டிருந்தீங்க. டெலிகிராம் மைனிங் வரப்போதா அப்புறம்னு சொல்லி ரெண்டு மூணு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் அவங்க கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ஒஃபிஷியல் ட்விட்டரில். நேற்று அவங்க கொடுத்துருந்த அப்டேட் என்னென்னு சொன்னால், 1000 நைஜீரியன்ஸ், இது நைஜீரியாவை பேஸ்டாக கொண்ட ஒரு எக்ஸ்சேஞ்ச் அதோட ஒரு மைனிங், 1000 நைஜீரியன்ஸுக்கு அவங்களுடைய டெஸ்ட், இந்த அவங்களோட ஆப் வரப்போகுது, எக்ஸ்சேஞ்சாக வரப்போகுது. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக டெலிகிராமில் ஒரு விதமான இது வந்து மினி போட் வந்து கொடுக்க போகிறதாக 1000 பேருக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதோடைய லிங்கும் இன்னைக்கு இருக்காங்க. அதில் நீங்கள் யாருமே ஜாயின் பண்ணலாது. நீங்கள் உள்ள கிளிக் பண்ணி உள்ள போனீங்களாலும் அது கனெக்ட் பண்ணலாமல் லொகின் பண்ணலாமல் இருக்கும். ஏன்னா முதலாவது ஜாயின் பண்ணுற 1000 நைஜீரியன்ஸுக்கு மட்டும்தான் அந்த டெஸ்டிங் பர்பஸுக்காக அவங்க அதை விட்டுருக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை உள்ளே ஜாயின் பண்ண முடியாட்டி லொகின் பண்ண முடியாட்டி எதுவுமே யோசிக்க வேணாம். அது உங்களுக்கு ஆனது இல்லை. நீங்கள் டெய்லி செக்இன் பண்ண முடிஞ்சால் செக்இன் பண்ணிக்கொள்ளுங்க. அவருடைய ஏர்ட்ராப் மைனிங் எல்லாமே எண்ட் ஆகிட்டு அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் லாஞ்சிங் தான் வரப்போகிற காலத்தில், இந்த டிசம்பருக்குள்ளே அவங்க எக்ஸ்சேஞ்சை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அடுத்தது இந்த எக்ஸ் அம்பையர்ட்டு இருந்து ஒரு டோக்கனமிக்ஸ், அவங்களுடைய டோக்கனமிக்ஸ் வந்துருங்க. அந்த டோக்கனமிக்ஸை பாருங்கள்,
690 million நம்மளுடைய டோக்கன் மீன்ஸ் அதில் 590 பில்லியன் நினைக்கிறேன். அதோட 514 பில்லியன் எங்களுக்கு ஏர்ட்ரப்ஸாக தரப்போகிறாங்க, அதாவது கம்யூனிட்டிக்கு தரப்போகிறாங்க. ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி 75 விதமான டோக்கன்ஸை அங்கே எங்களோட கம்யூனிட்டிக்கு தான் தரப்போகிறாங்க அப்படின்னு நிறைய கொடுத்துருக்குறாங்க. மிச்சம் இருக்கிறது அவங்களோட லிஸ்டிங்காக, லிக்யூடிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்காக, அப்படி வர வர அப்டேட்டுகளுக்காக அவங்க ஒதுக்கி வச்சுருக்காங்க, ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபேஸ் 2 ஸ்டார்ட் ஆகி ஒர்க் பண்ணியிருக்கோம், கீப் மைனிங். அடுத்தது இந்த மீமிஃபைட் வந்து ஒரு அப்டேட் வந்துருந்த முந்தினால் ஏர்லி அடாப்டர்ஸ், அதாவது ஏர்லி அடாப்டர்ஸுக்கு அவங்க கூட எலக்கேட் பண்ண போகிறதாங்க, டோக்கன் கூட கொடுக்க போகிறாங்க. ஏர்லி அடாப்டர்ஸ்னால் ஜார்ன்னு கேள்விக்கு அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஜார்லாம் 17ஆம் தேதி மே மாதத்துக்கு முதல் ஜாயின் பண்ணியிருந்தாங்களோ, 17ஆம் தேதி மே மாதத்துக்கு முதல் மைனிங்கர் ஜாயின் பண்ணியிருந்தவர்களோ அவர்கள் தான் ஏர்லி அடாப்டர்ஸ். நான் எங்களுடைய ஏர்ட்ரப் சேனல், எங்களுடைய ஒஃபிஷியல் யூடியூப் சேனலில் இதில் மார்ச் 31 எங்களுடைய இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் கடமை ஜாயின் பண்ணியிருந்தீங்க அவர்கள்லாம் ஏர்லி அடாப்டர்ஸ், பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. அதில் உள்ள வந்து பார்த்தீங்களா இருந்தால் புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த புது அப்டேட்டில் என்ன நீங்கள் பண்ணணும்னா, இதில் மேலே 3 கோடுகள் இருக்குது நான் காட்டுறேன். இந்த 3 கோடு இதை கட்டாயம் பண்ண வேண்டிய ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா இருந்தால் அப்படி நிறைய ஆப்ஷன் வரும். அதில் செட்டிங்ஸ்ன்னு சொல்லி இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணி போட்டு இதில் டேட்டா கலெக்ஷன் கன்சென்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, கடைசியாக இருக்கிற ஆப்ஷன். இதை ஆஃப் பண்ணியிருக்கும், இப்படி ஆஃப் பண்ணியிருக்கும். இதை நீங்கள் ஒன் பண்ணி விடணும். இதை அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அது பச்சைக்கு மாறும், நீங்கள் எல்லா பக்கம் மூவ் ஆகி பச்சைக்கு மாறும். இவ்வளோதான் ப்ரொசஸ். இது எதுக்காக செய்யணும்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறாங்க. இந்த மாதம் 9ஆம் தேதின்னு சொல்லியிருந்தாங்க, ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறாங்க. ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்கு இந்த ப்ரொசஸ் கட்டாயம் நாங்கள் செஞ்சுருக்க வேணும். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே போயிட்டு இதை பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாதவர்களும் தெரியாதவர்களுக்கும் சொல்லிக்கொள்ளுங்க. அதோட இதில் நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுறது, இந்த டேப்போர்ட் ஆக்டிவேட் பண்ணுறது ஷோ ஆகலை, இப்போ ஷோ ஆகலை. அது பூஸ்டர்ஸ்ன்னு சொல்லி டேஷ்போர்ட்டில் உங்களோட மேலே ஒரு இந்த பொம்மைக்கு மேலே பூஸ்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த மேலே பூஸ்டர்ஸ் இருக்குது தானே, இந்த கப்புக்கு பதில் அளவு பார்த்தீங்கன்னா டெய்லி நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஆக்டிவேட் பண்ணி உங்களோட கோயின்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதோட டேர்போ பூஸ்டர் நாங்கள் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். சில பேர் லெவல் அப்கிரேட் பண்ணாமல் இருக்கிறீங்க, இன்னும் லெவல் அப்கிரேட் 10 லெவலை விட அதிகமாக இருக்கிறோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. லெவல்ஸ் அப்கிரேட் பண்ண முடிஞ்சா அப்கிரேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதோட வாலெட் ஆப்ஷனில் உங்களோட சீக்ரெட் ஃப்ரேஸ் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இதில் 10 ட்ரான்சாக்ஷன் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் உங்களோட ட்விட்டரில் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி $2 பெற முடியாமல் எத்தனை டிபாசிட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் பண்ணலை, இன்னும் கிளாரிஃபிகேஷன் வரல. ஏன்னா அவங்க 10 கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க, 10 ட்ரான்சாக்ஷன் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. திருப்பி எத்தீரியத்தையும் வாலெட்டாக வச்சுருக்காங்க, லீனியா நெட்வொர்க்கில் வாலெட்டாக வச்சுருக்காங்க. ஸோ கிளாரிஃபிகேஷனாகவே இருக்குது, கன்ஃபியூஷனாகவே இருக்குது. எங்களுக்கு எதாவது கனெக்ட் பண்ணுறது, எந்த சப்போர்ட் பண்ணுறது, நாங்கள் டிபாசிட் பண்ணணுமா, டிபாசிட் பண்ணுறதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் வித்ட்ரா பண்ணணுமா சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போய்கிட்டு இருக்குது. சில நேரங்களில் ஏர்ட்ரப்ஸ்கள் ஃப்ரீயாகவே எங்களுக்கு நாங்கள் எக்ஸ்சேஞ்சுகளுக்கு அனுப்புறது வரலாமல், டோக்ஸ் இருந்தால் என்ன, நோட் கோயின் இருந்தால் என்ன, ஹேம்ஸ்டர் கம்பெட்லாம் ஃப்ரீயாகவே எந்த ஒரு நாங்கள் ட்ரான்சாக்ஷன் எந்த ஒரு ஃபீஸும் பண்ணாமலே நாங்கள் ஃப்ரீயாகவே நாங்கள் எங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுகளுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இன்னும் பிட்கேட்டில் இந்த நெட்ஒர்க்குன்னு சொல்லி வரல, சூஸ் நெட்ஒர்க்னு சொல்லி வரல, ஆனால் டிபாசிட் கோயின் டிபாசிட் ஆப்ஷன் ஷோ ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் 2-3 நாள் கிடக்குது. அது நேரத்தில் வேறு அப்டேட்டுகள் கட்டாயம் வரும், வார நேரம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். தொடர்ந்து வீடியோ முடிச்சு கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய், தேங்க்யூ.